கலிமாவை எந்த அளவுக்கு நாம் சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவான். உங்களுடைய ஈமானை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமா மூலமாக நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் மென்மேலும் பலமாகும். ஈமான் பலமாகிவிட்டால் நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை, எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னல்லதீனா காலு ரப்புன் அல்லாஹ், எங்கள் ரப்பு அல்லாஹுதான் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அச்சமும் இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறார். குறிப்பாக அருமை சகோதரர்களே, அகால மரணம் என்று ஏற்படாது. திருக்கலிமாவை சொல்ல முடியாமல் ஒரு மரணம் ஏற்படாது. அந்த மரணம் ஆஃபியத்தோடு இருக்கும், நல்ல சுகத்தோடு இருக்கும். திருக்களிமாவை மொழிந்த வண்ணம் நம்மளுடைய அல்லாஹ் நீடித்த ஆயிலை கொடுக்க வேண்டும், நம்முடைய மரணம் சம்பவிக்கும். அருமை சகோதரர்களே, களிமாவுடைய ஒரு பெரிய பரக்கத்து. இருந்தால் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் களிமத்து தக்குவா, இறை அச்சத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த இறை வாக்கு என்று களிமாவை பற்றி பேசுகிறான். மசலு களிமத்தின் தையபத்தின் க சஜரத்தின் தையபா, களிமா தையபா என்கிறான் அந்த களிமாவை பற்றி. பரிசுத்தமான களிமா, மனம் கமலும் களிமா. எனவேதான் நாம் இந்த திக்கரை நாம் தொடங்குகிற போது இந்த களிமாவோடு நாம் தொடங்குகிறோம். யா அல்லாஹ், உன்னை தவிர்த்து எனக்கு வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே கிடையாது. அல்லாஹ் நீதான் யா அல்லாஹ் எல்லாம் என்று நாம் அவன் மீதே முழு நம்பிக்கை கொண்டு நாம் களிமாவை மொழிந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த ஒரு நல்லிதயத்தோடு நாம் திக்ரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அஸ்தகுஃபிருல்லாஹ் மிம்மா ஸீவல்லாஹ் வகுல்லு ஷைய்யின் யகூலு அல்லாஹ். அஸ்தகுஃபிருல்லாஹ் மிம்மா ஸீவல்லாஹ் வகுல்லு ஷைய்யின் யகூலு அல்லாஹ். அஸ்தகுஃபிருல்லாஹ் மிம்மா ஸீவல்லாஹ் வகுல்லு ஷைய்யின் யகூலு அல்லாஹ். அஸ்தகுஃபிருல்லாஹ் மிம்மா ஸீவல்லாஹ் وَكُلُّ شَيْءٍ يَقُولُ اللَّهُ أَسْتَغْفِرُ اللَّهَ مِمَّا سِيبَ اللَّهُ وَكُلُّ شَيْءٍ يَقُولُ اللَّهُ أَسْتَغْفِرُ اللَّهَ مِمَّا سِيبَ اللَّهُ وَكُلُّ شَيْءٍ يَقُولُ اللَّهُ أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله. أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله. أنت الهادي أنت الحق ليس الهادي إلا هو. 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 الله لا إله إلا هو الحي القيوم. 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 سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده.
சுபஹானல்லாஹில் அலீம், பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி ஸலவாதுல் கரீமி ஷஹரன் வஹௌலா அல்ஃப அல்ஃபின் அல ரசூலில் முஅல்லா. தினமும் 70 முறையாவது நாம் இஸ்திஃபார் செய்ய வேண்டும். நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், வாத்தூபிலை சேர்த்து கொள்ளலாம். குறிப்பாக தஹஜ்ஜத் தொழுகிறோம், கியாமுல் லைலில் ஈடுபடுகிறோம், ஈடுபட்ட கையோடு ஒரு 70 முறையாவது இஸ்திஃபார் செய்ய வேண்டும். வல் முஸ்தஃபிரீன பில் அசஹார், சஹர் நேரங்களிலே யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டுகிறார்களோ அல்லாஹ் அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, மறக்காதீர்கள், தினமும் 70 முறையிலிருந்து 100 முறை பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஃபார் கேட்டிருக்கிறார். அதனுடைய ஒரு பரக்கத்து என்னவென்று கேட்டால், நம்முடைய வாழ்விலே வளம் கொளிக்கும், எல்லா நியமத்துகளும் பெருக ஆரம்பித்துவிடும். இது சூரா நூஹிலே அல்லாஹ் அறிவிக்கின்ற ஒரு நல்ல அறிவிப்பாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும், தோட்டம் துறவுகள் வேண்டுமா, இல்லை செல்வங்கள் வேண்டுமா, இளைச்சலில் ஒரு பறக்கத்து வேண்டுமா, வியாபாரத்தில் விருத்தி வேண்டுமா, நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னிடத்தில் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சூரா நூஹிலே சொல்கிறான். அதே போன்று தான் அருமை சகோதரர்களே, அன்தல் ஹாதி, நீதான் யா அல்லாஹ் எங்களை நல்வழியிலே கொண்டு போய் சேர்ப்பவன், அன்தல் ஹக்கு நீதான் உண்மையிலும் உண்மையானவன், லைசல் ஹாதி இல்லாஹு, எங்களுக்கு வேறு ஹாதி யாரும் கிடையாது, நல் வழிகாட்டி யாரும் கிடையாது. என்னதான் நாம் உபதேசம் பண்ணோமானாலும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அறிவுரை சொன்னாலும், அதை இதயத்தில் கொண்டு போய் சேர்ப்பவன் யார், இறைவன் தானே. அதைத்தான் அன்தல் ஹாதி அன்தல் ஹக்குன்னு நாம் கூறுகின்றோம். சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹ் அலீம் பற்றி புகாரி ஷரீஃபில் மிகவும் சிலாகித்து சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரஹ்மானுக்கு மிக பிரியமான இரண்டு கலிமாக்கள். மீசான் தராஸ் தட்டிலே அது கணத்தை உண்டாக்குகின்ற இரண்டு களிமாக்கள், நாவுக்கு அது மிகவும் இலகுவான களிமாக்கள் என்று எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஷரீஃபில் இந்த இரண்டு களிமாக்களை பற்றி எடுத்துரைத்திருக்கிறான். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், கேரளாவிலே வபிஹம்தி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சேர்த்து சொல்வார்கள். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ், அதில் இஸ்திஃபாரையும் சேர்த்து சொல்வார்கள் அருமை சகோதரர்களே. எனவேதான் நாம் ஒவ்வொரு திக்ரிகளையும், அந்த திக்ரில் சில வாசகங்களை, திரு வாசகங்களை பயன்படுத்துகிறோம் என்றால், ஒவ்வொரு வாசகத்திற்கும் ஒரு தனி மதிப்பு இருக்கிறது, பரக்கத் இருக்கிறது, அதில் நமக்கு நிறைந்த நன்மைகள் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. சுபஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹ
அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் 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 கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி முக்ரதம் வஸீலா லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து.